வில்லம்பு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். செய்திகள் வாசிப்பது பழனியல் பாலாஜி. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் மண்டலம் எலப்பாக்கம் கூட்டுறவு நியாய விலை கடையில் தமிழக அரசு வழங்கும் ரூபாய் 2000 கொரோனா நிவாரண தொகையின் முதல் கட்ட தவணை தொகையானது வழங்கப்பட்டது. காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜி செல்வம் கொரோனா நிவாரண தொகையினை வழங்கும் திட்டத்தினை துவக்கி வைத்தார். மதுராந்தகம் வருவாய் கோட்டாட்சியர் லட்சுமி பிரியா, வட்டாட்சியர் பர்வதம், வட்ட வழங்கல் அதிகாரி முத்து, துணை வட்டாட்சியர் முருகன், வருவாய் ஆய்வாளர் ருக்மணி ஆகியோர் முன்னிலையில் நிவாரணத் தொகை வழங்கப்பட்டது. மேலும் அச்சிறுபாக்கம் வடக்கு ஒன்றிய செயலாளர் தம்பு, தெற்கு ஒன்றிய செயலாளர் கண்ணன், திராவிட முன்னேற்ற கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் கலியுக கண்ணதாசன், பொன்னிவளவன், அறிவழகன், முகமது அலி மற்றும் ஊராட்சி கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர். பொதுமக்கள் சமூக இடைவெளியை பின்பற்றி முகக்கவசம் அணிந்து கொரோனா நிவாரண உதவிப் பொருட்களை பெற்றுச் சென்றனர். கொரோனா கட்டுப்பாடுகளை பொதுமக்கள் முறையாக பின்பற்றுகிறார்களா என்பதை கிராம நிர்வாக அலுவலர், காவல் உதவி ஆய்வாளர் ஆகியோர் உறுதி செய்தனர். உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி.